இந்த வங்கதேசம் அப்படின்ற நாட்டில் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனை நடப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு உள்நாட்டு கலவரமா, உள்நாட்டு போரா, இல்லை உள்நாட்டு விவகாரமா, இல்லை இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? எப்படி வந்து ஒரு நாட்டினுடைய அதிபரே வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க, பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, எதற்கான போராட்டம் இது அப்படின்றத பற்றி தாங்க இந்த ஒரு காணொலி இருக்க போது. ஸோ இந்த வங்கதேசம் அப்படின்ற இப்போது அந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்கிறதா, கலவரம் சொல்கிறதா, இல்லை உள்நாட்டு விவகாரம், உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்றதா அப்படின்றது இந்த வீடியோவினுடைய முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ அங்கே என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, சில இடங்களில் வந்து கலவரங்களும் நடந்திருக்கு. அது மாதிரியான வீடியோக்குள்ளேயும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து தோராயமாக ஒரு 300க்கு அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில், இந்த மாதிரி கலவரம் போராட்டம் இதில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வருது. இன்னொரு பக்கம் ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஆட்சியில் இருந்து ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், போலீஸ் இது மாதிரியான நபர்களும் சிலர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். யார் இந்த ஷேக் ஹசீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க 2009 கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக வங்கதேசத்தை இவங்க தான் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் வந்து பங்களாதேஷ், அதாவது வங்கதேசம் வந்து இருந்துக்கிட்டு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது 1971 தாங்க இந்த வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே வந்து உருவாயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய அதிபராக ஷேக் முர்ஜிப் ரஹ்மான் அப்படின்றவர் இருந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இருந்த இந்த பெண்மணியோட அப்பா தான் வந்து அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 71 நாடு உருவாகுது, 75 மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. அப்போது அந்த ஆட்சியை இராணுவம் பிடிக்கிறாங்க. இராணுவம் பிடிக்கும் பொழுது இந்த ரஹ்மான் அவர்களுடைய, ஷேக் முர்ஜிப் ரஹ்மான் அவர்கள் கொல்லப்படுறாரு. அதாவது ஷேக் ஹசீனாவுடைய தந்தை கொல்லப்படுறாரு. அவருடைய சிலையை தான் வந்து இப்போது வங்கதேசத்தில் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் இருந்தவங்க பெரும்பாலானோர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வங்கதேசத்தில் வந்து ராணுவம் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு நிகழ்வாக அடிக்கடி நடக்குமாங்க. அதே போலதான் 2009 இவங்க ஆட்சிக்கு வராங்க. அதன் பிறகு இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு காரணம் என்னடா அப்படின்னா, மதக்கலவரமோ இனக்கலவரமோ கிடையாதுங்க, மாணவர்களுடைய ஒரு போராட்டமாக தான் வந்து இந்த ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்த போராட்டத்தை எதை வச்சு முன்னிறுத்தி மாணவர்கள் போராடி இருக்காங்க அப்படின்னா, தன்னெழுச்சியாக வந்து போராடி இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வந்து வன்முறையாக மாறுது, மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. அதன் விளைவாக ஒரு பிரதமரே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு மாணவர்களுடைய போராட்டம் இருந்திருக்கு. வங்கதேசம் வந்து அதிக முறை, அதிக நாட்கள், அதிக வருடம் ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் தான். நம்ம திமுக மாதிரி ரொம்ப காலமாக வந்து பங்களாதேஷை அவங்களுடைய சொத்தாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்திற்கு காரணமே முழுக்க முழுக்க மாணவர்களுடைய போராட்டம் தாங்க. குறிப்பாக வந்து இடஒதுக்கீடுக்காக மாணவர்களுடைய போராட்டம் தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக மாறி பிரதமரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வேற நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு போயிருக்கு. இந்த கலவரம் தொடருமா, இல்லை இதோட முடியுமா அப்படின்றது பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். இப்போ வர்றது கிளம்புது நான் சதீஷ்பா.